தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஒரு மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்து உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் தான். உடனடியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே இருக்கின்ற விவரத்தை கேட்டிருக்கின்றார். மாவட்டத்துடைய அமைச்சர், உயர்கல்வி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நானும் நேரடியாக விமானத்துக்கு சென்று, 3 மணி விமானத்தில் சென்று நானும் சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல இருக்கின்ற அங்கே இருக்கின்ற கலெக்டரை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் நான் கலெக்டர்கிட்ட சொன்னது வந்து பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும், பள்ளிக்கு விடுமுறை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும், அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எஸ்எம்சி மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர் அவங்களுடைய மறைவு உள்ளபடி அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அவருடைய குடும்பத்திற்கு என்றைக்குமே நாங்கள் துணை நிற்போம். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இப்போ உடனடியாக நேரடியாக இங்கே நானும் செல்ல இருக்கின்றேன். நடந்தது என்ன, உண்மையிலே நடந்தது என்ன என்கின்ற அந்த விவரத்தையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிந்து கொண்டு முழு விவரம் வந்ததுக்கு பிறகு அங்கேயும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களை சந்தித்து நான் அந்த விளக்கத்தை நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்து எப்பொழுதுமே எங்களிடம் கேட்கறது இந்த பணி பாதுகாப்பு என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் இதை நாங்கள் கொண்டு செல்வோம். இனி இது போன்று சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனி இது போன்று ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியும் கண்டிப்பாக.